ஹாய் ஹலோ கிரிக்கெட் லவர்ஸ். ஏஷியா மேட்ச் 2023 ஏஷியா கப் மேட்ச் வந்து பயங்கரமாக வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் மேட்சோட ரிசல்ட்லாம் வந்து பார்த்தோம் ஆல்ரெடி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்ச் வந்துட்டு அந்த மேட்சோட ரிசல்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ் இந்த மேட்சோட ஹைலைட்ஸான விஷயங்கள்லாம் வந்து பேச போகிறோம். ஆல்ரெடி வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான் எப்படி மேட்ச் விளாண்டா எந்த அளவு விறுவிறுப்பாக இருக்குமோ அதேமாரி ஸ்ரீலங்கா அண்ட் பங்களாதேஷ் விளாண்டா எப்பவுமே வந்துட்டு விறுவிறுப்பாக இருக்கும். நேற்று நடந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே பங்களாதேஷ் அவங்க தான் வந்துட்டு பேட்டிங் வந்துட்டு ஆனாங்க. ஸோ வந்துட்டு யாரெல்லாம் பயங்கரமாக வந்து விளாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முகமது நமீம் 16 ரன் வந்து அடித்தார். தமிழ் நட்சன் 0 ரன், சாண்டோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 89 ரன்ஸ் அடித்து பெரிய ஸ்கோருக்கு இவங்களை வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்து ஆன பேட்ஸ்மென்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சொற்ப ரன்களே அவுட் ஆனதுனால நிறைய பேரால் வந்து ஸ்கோரே வந்துட்டு பண்ண முடியல. ஸோ சகிப் இல்லாசன் வந்து பார்த்தீங்கன்னா 11 பாலுக்கு 5 ரன், ஒரே ஒரு 4 மட்டும் அடித்து அவுட் ஆகிட்டார். கொஞ்சம் எல்லார் மனசையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நொறுக்கிட்டார் அப்படின்றதா, ஏன்னா பயங்கரமாக வந்துட்டு ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்துட்டு தஸ்கின் அகமது அவரும் வந்து நல்லா விளையாடுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா 0 ரன்னுக்கு வந்துட்டு அவுட் ஆகிட்டார். இதேமாரி வரிசையாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோரிங் இல்லாமல் 13 ரன், 5 ரன், 6 ரன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தாதனால 89 ரன் அடித்து பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி தான். 164 ரன்ஸ் ஃபார் 10 விக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 164 ரன்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் வந்து அடிச்சிருந்தாங்க. இதில் யாருனா மெயினாக வந்துட்டு விக்கெட் எடுத்தது வந்து நம்மளோட சிஎஸ்கே செல்லப்பிள்ளை பத்திரானா அவர்கள். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 விக்கெட் வந்து எடுத்தார். 7.4 ஓவரில் 32 ரன் மட்டும் விட்டு கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி தீக்ஷனா மகேஷ் தீக்ஷனா அவரும் 8 ஓவரில் 19 ரன் மட்டும் விட்டு கொடுத்து 2 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். ஸோ அடுத்த ஆன ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பயங்கரமாக உள்ளே வந்துட்டு ஒரு பால் வந்துட்டு வரும், வந்தோடனே தலைவர் வந்துட்டு ஒரு பால் அப்படியே விட்டுருவார். ஸ்டெம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3-4 ஓவர்லேயே வந்துட்டு விக்கெட் வந்துட்டு விழுந்துடும். அதில் ஃபஸ்ட்டு 3 பாலில் 1 விக்கெட் ஆகிருப்பார். யாரும் டஸ்கின் அகமது அவர் தான் அந்த பாலை வந்துட்டு போடுவார். ஸோ திம்முக் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் ஆடி அவுட் ஆனது ஃபஸ்ட்டு விக்கெட்டு. ஸோ அடுத்த விக்கெட் பார்த்திங்கன்னா 5 ரன்னுக்கு 2வது விக்கெட்டும் வந்துட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்த சந்தீரா அவர் தான் வந்துட்டு டீமை ஓரளவு பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போன ஒரு பர்சன். 77 பாலுக்கு 54 ரன் அடித்தார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6-4 வந்து அடிச்சிருக்காரு. அதே மாதிரி இன்னொருத்தர்னா அசரங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா 62 ரன் வந்து அடிச்சிருந்தார். ஸோ 5-4, 1-6 வந்து அடிச்சிருந்தார். ஸோ இவங்க ரெண்டு பேரோட பேட்டிங்னா டீமை வந்துட்டு வின்னை நோக்கி எடுத்துகிட்டு போணுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 165 ரன்னு 5 விக்கெட் அடித்து மேட்ச்சை வந்துட்டு ஜெயிச்சு கொடுத்துறாங்க அப்படின்னு தான். லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சகிப் ஹாசன் ஒரு 2 விக்கெட் எடுத்து பயங்கரமாக டஃப்பாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாரு. லாஸ்ட்டில் ட்ரை பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால் ஸ்ரீலங்கா அவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச்சை வந்துட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு தான். இந்த மேட்சை தாண்டி அடுத்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு சாட்டர்டே வந்துட்டு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் வந்துட்டு இருக்குது. எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா டிவி முன்னாடி உட்கார்ந்துருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஸோ எல்லாரும் வந்துட்டு இந்த மேட்ச்சை தான் ஈகராக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்சுக்காக.